எக்ஸலண்ட் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இருள் இருள் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பயம்தான் ரெண்டாவது பேய் இப்போ சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ போய் கொஞ்சம் தண்ணி மொண்டுடுவா அப்படின்னு ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம் நீங்கள் வேறு ரூமில் இருக்கீங்க சமையல் ரூமில் போய் தண்ணி மட்டும் வா என்ன சொல்லுவாங்க போக நான் போக மாட்டேன் அப்படிம்பான் ஏன் அப்படின்னா பயம் சின்ன வயசில் நம்ம விதைக்கிறோம் இருட்டில் இருக்கும் போவாத அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஏதோ அங்கே யாரோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபியர்னஸ் நமக்குள்ளார உருவாயிடும் அப்போது இருள் அப்படிங்கிறது உண்மையாலுமே பேய் இருக்கா ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க நம்ம நிறைய சினிமாவில் பார்ப்போம் அந்த கதையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தரை கொண்டுடுவாங்க அந்த ஒருத்தர் பேயாக வந்து யார் யாரையோ கொள்ளுவாங்க கடைசிகிட்டெலாம் அந்த நாலு பேரையும் கொள்ளுவாங்க இதுதான் வந்து பேயினுடைய ஒரு தாத்பரியம் இதுதான் அது இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் சரி தமிழ் படமாக இருந்தாலும் சரி இப்படி தான் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஹீரோஷிமா நாகசாகியில் வந்து அணு குண்டு போட்டு கொன்னாங்க இத்தனையோ பேரை கொண்டாங்க அத்தனை பேரும் பேயாக போய் அமெரிக்காவில் இருந்த எல்லாரையும் கொன்னு இருக்கலாம்ல இலங்கையில் வந்து படுகொலை நடந்தது இவங்க தான் கொன்னாங்கன்னு தெரியும் அவங்கெல்லாம் பேயா போய் எல்லோரையும் கொன்று இருக்கக்கூடாதா இன்றைக்கி தேதி வரைக்கும் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னா செத்தமெல்லாம் பேய் ஆவான் பேய் வருது அப்படின்லாம் தயவு செய்து நம்ம நம்பக்கூடாது இருளை பார்த்து பயப்படவே கூடாது இருள் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்கப்போம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல்லையே இருள் மிகுந்த ஒரு இனம் இருக்குது எப்போவுமே அது இருளாக தாங்க இருக்கும் அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இருளும் ஒளியும் கூடும் இடம் எது அப்படின்னு சொல்லுவாங்க நான் முத முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டப்போ என்ன இவ்வளவு நாள் நம்ம வந்து இதை பற்றி யோசிக்கக்கூட இல்லையே முட்டாளாக இருந்திருக்குமே அப்படின்னு என்னை நான் யோசித்தேன் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருளும் ஒளியும் கூடும் இடம் எது இந்த உடல்லையே இருள் இருந்துக்கிட்டே இருக்குது எப்பவுமே இருள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம உடலில் வந்து ஒரு பக்கம் லைட் ரேஸ் போய்ட்டு இன்னொரு பக்கம் வெளியே வரும் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தானே ஒலிங்கிறது ஏதாவது ஒரு ஃபார்மில் உள்ள நுழையும் அப்படியும் இருள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது எங்கே இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பயம் அப்படிங்கிறது ஆயிரம் தான் சொன்னாலும் பயம் நமக்கு போகாது எப்போவுமே இருளை பார்த்தா ஒரு பயம் தன்னால் வந்துடும் ஆனால் நம்ம இருளோடு சுற்றிக்கிட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நாளும் பயப்பட மாட்டோம் ஓகே இருளும் ஒலியும் கூடும் இடம் எது அப்படின்னா நம்மளுடைய மூளை தான் இந்த மூளை எப்பவுமே இருளில் இருக்குது அப்பேற்பட்ட கவசத்துக்குள்ளார அந்த இருள் இருக்குது இருளுக்குள்ளார அந்த மூளை இருக்குது அப்பேற்பட்ட மூளை எப்படி இருக்கும் தெரியுங்களா பலீர்னு வெளிச்சமாக ஒயிட்டாக இருக்கும் நடுவில் நரம்புகள்லாம் பயங்கரமாக போகும் ரொம்ப மெல்லிய நரம்புகள்லாம் சிகப்பாக போயிடும் இப்போ ஏற்பட்ட மூளை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டைட் ஃபிட்டிங் அட்டகாசமான ஒரு ஃபிட்டிங் ஸ்கல் அதுக்குள்ளார ஒளியே நுழைய முடியாத அளவுக்கு அது இருக்கு அப்படி இருக்கிறதுனால தான் ஈஸியாக ஆகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆகணுன்னா அந்த இடத்துல இருள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இப்போ நம்ம வந்து கேமராவை எடுத்து டக்குன்னு அடிப்போம் ஒரு ஷட்டர் ஓப்பன் ஆகி உடனே க்ளோஸ் ஆகும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த டைமில் போகிற ஒளி உடனே உள்ளே போய் அந்த ஃபிலிமில் வந்து ரெக்கார்ட் ஆகும் இது அந்த காலத்து டெக்னாலஜி அதுக்கு பதிலாக இப்போ போய் மெமரியில் டைரக்டாக கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுறோம் ஒட்டு மொத்தத்தில் இருள் அப்படிங்கிறது இருந்தால்தான் ரைட்டிங் சாத்தியம் போய் ஸ்டோர் ஆகிறது ஸ்டாத்திக்கும் அப்போ நம்மக்குள்ளாரியே இந்த இருள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் நம்ம எந்த மூளைக்கு போனாலும் சரி எப்போவுமே இந்த மூளை எப்படி இருக்குது அந்த இருளுக்குள்ளாரியே இருக்குது அதனால தான் இதில் சேவிங் ஆகிறது அவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கப்படுது இனிமேல் நீங்கள் பயப்பட மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருள் எனும் சக்தி இருள் அப்படிங்கிறது ஏதோ இருட்டுன்னு சொல்ல நினைக்காதீங்க சூரிய ஒளி அப்படின்னா அதுலேருந்து ஏகப்பட்ட கதிர்கள் வருது எல்லா தாவங்கிற தாவரங்களும் பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு வந்தவுடனே அது அந்த ஒளியை எடுத்து அதுக்குள்ளார ஏகப்பட்ட வேலை நடந்து அதனுடைய சக்தியெல்லாம் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணுது இதே மாதிரி தான் இருளும் இருள் அப்படிங்கிறதும் ஒரு சக்தி அது இருட்டில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கண்ணுக்கு என்ன அதிகம் தேவைப்படுது அப்படின்னா கண்ணுக்கு தேவையான ஒளி இருளில் இருந்தே கிடைக்கிறது என் கண் நல்லா ஷார்ப்பாக தெரியணும்னு வச்சுக்கலேன் நான் அடிக்கடி இருட்டில் பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக இருள் அப்படின்ற அந்த சக்தி என்னுடைய கண்ணுக்குள்ளார இருக்கிற அந்த கண்மணி பாப்பா குட்டியாக இருக்கும் அதுக்குள்ளார போய் போய் டெபாசிட் ஆகி ஆகி என்னுடைய கண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாகும் இதை நிறைய உயிரினங்களுக்கு அது இயற்கையாகவே அது நடந்திருக்கு நிறைய உயிரினங்கள் இருட்டில் மட்டுந்தான் வெளியே போகும் அப்படி வெளியே போகுது அப்படின்னா அது இருட்டுக்குள்ளாரியே எங்கேயாவது மறைஞ்சிருக்கும் இருளுக்குள்ளாரியே இருந்து 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 இருள் எனும் சக்தி அதனுடைய கண்ணில் டெபாசிட் ஆகி அந்த உயிரினத்துக்கு என்ன பண்ணுன்னா ஒரு மற்ற உயிரினங்களுடைய உடல் மட்டும் தெரியாது அந்த உடலை சுற்றியுள்ள அதனுடைய சக்தி பிராண சக்தி அது வந்து ஒலியாக என்னாகும் அப்படின்னா அதுவும் சேர்ந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக அதனால் வேட்டையாட முடியுது மற்ற உயிரினங்களுக்கு இது போகிறது தெரியாது ஆனால் இந்த உயிரினத்துக்கு மற்ற உயிரினங்கள் தூங்கிட்டு இருந்ததுன்னா ஈஸியாக போய் கவி பிடிச்சிடும் ஸோ அப்போது கண்களுக்கு தேவையானதே இருள்தான் ஸோ அதனால் நம்ம தூங்கும்போது என்ன பண்ணுன்னா மெல்லிய ஒளி நம்ம வச்சுக்கணும் ரொம்ப மினிமம் லைட்டில் நம்ம தூங்கணும் அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காலையில் ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பகல் சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இரவு இந்த சைக்கிளிங்க்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் வந்து உருவாகியிருக்கு ஸோ இதுதான் பேஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தமிழர்கள் ஜாமங்களாக இந்த நேரத்தை பிரித்தாங்க இந்தந்த நேரத்தில் இந்தந்த வேலையை பண்ணிவிட்டு பேசாமல் படுத்து தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்துட்டு போனாங்க நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணினதுனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி எல்லோரும் கண்ணாடி போட்டுட்டு தெரியணும் ஏன் எங்கே பார்த்தாலும் ஒலி என் கண்ணுக்கு மினிமம் பன்னிரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக இருள் அப்படிங்கிற சக்தி எனக்கு தேவைப்படுது அந்த இருள் அப்படிங்கிற சக்தி என் கண்ணுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகுனா கண் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய திறனை இழந்துடும் அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஆகையினால் இருளை பற்றி நம்ம கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் சரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் என்னென்னா மிகவும் உணர்வற்ற சக்தி நிலை இந்த பிரபஞ்சத்தில் உணர்வற்ற சக்தி நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த கல் மண் இந்த ஸ்டேட் தான் நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ அது என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உணர்வற்ற சக்தி நிலை அது அதுதான் வந்து இருக்கிறதுனே கீழான நிலை அந்த கீழான நிலையில் இருக்கிற ஒரு பொருளால் உ தான் நம்மளுடைய உடல் இந்த உடலை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை விட இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அப்போது என்னை விட யார் பெரியாள் எல்லாமே சயின்ஸு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு தெ என்ன தெரிஞ்சதோ அதை தான் நம்ம சயின்ஸுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாதது இன்னும் வந்து அளவு இல்லாமல் இருக்குது ஒரு கடல் அப்படின்னா ஒரு கையளவு தண்ணி எடுத்தோம்னா அது தான் நமக்கு தெரிஞ்சது அதை தான் நம்ம நம்ம சயின்ஸுன்னு இருக்கோம் அது இல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இல்லாமையில் இருந்தே எல்லாம் தோன்றுக்குது அப்போது நம்மளை விட உணர்வு ஜாஸ்தி எதுக்கு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குல்ல ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து பார்த்தோம்னா தூரத்தில் ஒரு ஏதோ மழை தெரியுது அதுக்கு மேலே ஏதோ தெரியுது ஆனால் அந்த இன்பிட்வீனில் ஒரு இல்லாமைன்னு ஒரு எம்டினஸ் இருக்குல்ல அதுக்கு ஏகப்பட்ட உணர்வு இருக்குது அது ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணும் நம்மளுடைய எண்ணங்களை ஒவ்வொரு உணர்வுகளை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் நம்மளுடைய வந்து ஒயர்லெஸ்ஸு இந்த ஒயர்டு கனெக்ஷன் இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து பல கோடி மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம இங்கேருந்து நினச்சோன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு தோணும் அடடா அவர் என்ன இருக்காரோ தெரியலையா அப்படின்னு அவர் நினைப்பார் அவரும் அப்பேற்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தான் இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிச்சம் தெரிகிறத மட்டும் பார்த்துட்டு இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம பார்க்குற வெளிச்சம் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஒரு பொருள் மூ ஒரு பொருள் மேலே பட்டு தான் நம்ம ஒலின்னு பார்க்குறோம் ஆனால் அந்த ஒளியே எதுக்குள்ளார பூந்து வருதுன்னா இருளுக்குள்ளார தான் பூன்னு வருது அப்போது இந்த இருளுக்குள்ளார தான் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது ஆகையினால் இருள் இருளை விட ஒரு நண்பன் நமக்கு யாருமே கிடையாது இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் எதுக்கும் என்றைக்கும் இருளை பார்த்து பயப்பட மாட்டோம் இருள் என்னுடைய நண்பன் அப்படின்றத உணர்வோம் என்ன ஆதி காலத்தில் இருளில் மற்ற மிருகங்கள் மனிதனை ஈஸியாக வேட்டையாட முடிஞ்சிது நம்ம காட்டுக்குள்ளே இருந்தது தான் இப்போ நகரத்தில் சேஃபான ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் நமக்குள்ளார ஆழத்துக்குள்ளார இருள்ன்னா ஒரு பயம் அதனாலேயும் நம்ம ஜீனில் ரைட் ஆகி ஆகியிருக்கு அது ஒரு அவேர்னஸ் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக செய்து நீங்கள் இருளை பார்த்து பயப்பட தேவையில்லை உண்மையாலுமே பயப்படணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நல்லவனாக இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ என்னையே எடுத்தீங்களே ஸோ நல்லா நல்ல மாதிரி நினைக்கிறேன் ஆனால் மோசமான ஆள் என்ன மாதிரி ஆளுங்கிட்டிருந்து தப்பிக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலை அந்த மாதிரியான ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டோம்னா தான் நமக்கு சேஃப்டி இருளுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆல் தி பெஸ்ட் மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி